ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம் நமஸ்காரம் சரணாலய சிந்தனைகள் பதிவு இருபத்தி இரண்டு உறவுகளின் புனிதம் கணவன் மனைவி உறவு உறவுகள் என்பது நாம் யாரிடமும் கேட்டு பெறுவதல்ல நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப இறைவன் ஒரு உறவை கொடுத்து வாழ்ந்துவிட்டு வா என்று இங்கு அனுப்பி வைக்கிறான் இறைவன் கொடுத்தது எதுவாக இருந்தாலும் அது புனிதமானது ஏனென்றால் புனிதம் மிக்கவன் கொடுப்பது எதுவுமே பவித்திரமானது உறவுகளும் இதற்கு விதிவிலக்கல்ல ஆகவே ஷரணாலய சிந்தனை தொடரில் உறவுகளின் புனிதம் பற்றி என்னுள் மலர்ந்த சிந்தனைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இன்றைய சிந்தனையில் கணவன் மனைவி உறவை பற்றி உங்களுடன் சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்கிறேன் எங்கோ பிறந்த இருவர் வெவ்வேறு பெற்றோர்களுக்கு பிறந்த இருவர் வேறு வேறு சூழ்நிலைகளில் வாழ்ந்த இருவர் வெவ்வேறு கலாச்சாரத்தில் வளர்ந்த இருவர் வெவ்வேறு நம்பிக்கைகளை கொண்ட இருவர் திருமணம் என்ற பந்தத்தில் ஒருவராக சங்கமிக்கின்றனர் இறைவன் மனிதர்களை நிர்வகிப்பதில் எப்படி ஒரு அற்புதம் பாருங்கள் எல்லா விதத்திலும் வெவ்வேறாக இருக்கும் இருவர் எப்படி ஒருவராக சங்கமிக்க முடியும் இருவரையும் இணைக்கும் அந்த புனிதமான பந்தம் எது தெரியுமா இறைவனின் ஆசி பெற்ற திருமாங்கல்யம் என்னும் பவித்திரமான வஸ்துதானது எல்லா விதத்திலும் வேறுபட்ட இருவர் எப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ முடியும் வேறுபட்ட இரு இதயங்கள் எப்படி ஒரு இதயமாக சங்கமிக்கிறது மாங்கல்யம் என்னும் சக்திதான் இப்படி ஒரு சங்கமத்தை சாத்தியமாக்குகிறது பஞ்சபூதங்களை சாட்சியாக வைத்துத்தான் ஒரு ஆண் பெண்ணின் கழுத்தில் தாலியை கட்டுகிறான் தாலி கட்டிய அடுத்த நொடி இரு இதயங்கள் சங்கமித்து விடுகின்றன இருவரிடமும் எதிர்பார்ப்புகள் ஆயிரம் இருந்தாலும் இருவரும் சங்கமித்து விடுகிறார்கள் என்னுடைய எழுத்துக்களுக்கு வாழும் உதாரணமாக நம்முடைய தாத்தா பாட்டிகளை சொல்லலாம் நேற்றைய பெற்றோர்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத நிலையிலும் கணவன் மனைவியாக இருவரும் வாழவில்லையா யதார்த்தம் என்னும் உண்மை அவர்களின் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக அமைந்தது ஆனால் இன்று இந்த புனித பந்தம் சாத்தியப்படவில்லையே என்ன காரணம் கொஞ்சம் சிந்திப்போமா நேற்றே பெற்றோர்களுக்கு இடையே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தது அன்று மாங்கல்யம் கழுத்தில் ஏறிய நாளிலிருந்து கழுத்தில் தான் தொங்கிக் கொண்டிருந்தது இன்றைய நிலை என்ன மனைவி காணும் கனவுகள் ஓராயிரம் கணவரிடம் எதிர்பார்க்கும் விஷயங்களும் பல ஆயிரங்கள் இதேபோல் கணவனின் கனவுகளும் ஆயிரம் ஆயிரம் கணவன் மனைவியிடம் எதிர்பார்க்கும் விஷயங்களும் ஆயிரம் ஆயிரம் கணவன் மனைவி இருவருமே ஒன்றை மறந்து விடாதீர்கள் இருவருமே ஒருவர் எதிர்பார்ப்புகளை மற்றவர் பூர்த்தி செய்யவே முடியாது என்ற உண்மையை உணருங்கள் இந்த உண்மையை உணர்ந்துவிட்டால் வாழ்க்கை ஏமாற்றம் என்ற ஒரு புள்ளியில் இருந்து துவங்குகிறது என்பதையும் உணர்ந்து விடுவீர்கள் கணவன் இறைவன் சாட்சியாக கழுத்தில் கட்டும் தாலியை சுவற்றில் இருக்கும் ஆணியில் தொங்கவிடாதீர்கள் விடாதீர்கள் பவித்திரமான இறைவன் பஞ்சபூதங்களை சாட்சியாக வைத்து திருமணம் என்னும் புனிதமான பந்தத்தை உருவாக்குகிறான் இறைவன் ஒன்றை தொட்டுவிட்டால் அது சாஸ்வதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இறைவன் கொடுத்த சாஸ்வதமான உறவை அல்ப ஆயுசில் முடிக்க நாம் யார் இறைவனை ஏமாற்றுகிறோம் இயற்கையில் இருந்து பிறழ்ந்து வாழ்கிறோம் உறவின் புனிதத்தையே அசுத்தமாக மாற்றிவிடுகிறோம் இருந்தாலும் நாமும் புனிதமானவன் என்று கொள்கிறோம் கணவன் மனைவி என்னும் இறைவன் உருவாக்கும் உறவை பலப்படுத்தி வாழுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழும் உதாரணமாக வாழுங்கள் கல்யாணத்தை கழங்கப்படுத்தாதீர்கள் இறைவனை உங்கள் செயல்களால் புனிதப்படுத்துங்கள் இறைவன் உங்களை புனிதப்படுத்துவான் நல்ல சிந்தனைகள் மலரும் உங்களால் ஒரு நல்ல கலாச்சாரம் உருவாகும் ஒரு நல்ல கலாச்சாரம் நல்ல சமுதாயத்தை உருவாக்கட்டும் உங்களைப் போலவே உறவுகளின் புனிதத்தை காப்பாற்றி வாழ முயற்சிக்கும் உங்கள் ஜிஆர் மாமா அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்கள் குருவே சரணம் குரு பாதமே சரணம் மகா பெரியவா சரணம்